ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி ரத்தம் குடல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் ரத்தம் தனியாக குடல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மட்டன், அது பிரியாணி செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த ரத்தத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு குடலை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வெளியே வரும். நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடணும் குடலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வந்து வச்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குடலை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும், இல்லை ஸ்மெல் வரும். கூடவே வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 4-5 குருமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான தண்ணி விட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 10-12 விசில் வந்து நீங்கள் விடணும். அப்போ தான் வந்து குடல் வந்து நல்லா வேகும். 12-15 கூட விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா குடல் வெந்துருச்சு. இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டிங்காட்டி குடல் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் இந்த பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கடுகு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் வந்து உரித்து 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த ரத்தம் குடல் பொரியலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆப்ஷனலாக பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சீரகம் மஞ்சள் தூள் கறிவேப்பிலை சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ரத்தத்தை தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து நம்ம குடலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த கழுவி வச்சுருக்க ரத்தத்தையும் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணுற அளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லியெல்லாம் தூவி இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பரான ரத்தம் குடல் பொரியல் தயார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு இது மட்டுமே போதும், எந்த குழம்பும் தேவையில்லை. சூப்பரான ரெசிபி, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.